தமிழகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களால் அமைக்கப்பட்ட கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா காலத்தில் மாணவர்கள் வீட்டிலிருந்து கல்வி பயில்வதற்காக ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு பாடங்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறினார். குறுவை நெல் கொள்முதல் செய்வதற்காக 826 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அனைத்து விவசாயிகளிடமிருந்தும் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் கொள்முதல் நிலையங்களில் போதுமான அளவில் சாக்குப்பைகள் மற்றும் தார்பாய்கள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.